السلام عليكم ورحمة الله وبركاته صلاة بدل چلنا الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالاسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي أني فإني قريب صدق الله العلي العظيم قال النبينا وسيدنا وشفيعنا ومولانا وقرّه اعيننا وحبيبنا محمد صلى الله عليه وسلم الداعي والمؤمن شريكان في الأجر أو كما قال عليه الصلاة والسلام

மக்கத்து மாமன்னர் மதீனத்து வேந்தர் சொர்க்கத்து நாயகர் புனிதத்தின் பேரரசு பணிவின் சிகரம் மொஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லி அவர்களுடையது ஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபால் தாபியின்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் இமாம்கள் குறிப்பாக இவ்வூரில் ஆன்மீக அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைநேசர்களான வலிமார்கள் அனைவர்களுடைய து நல்ல நல்லாசைகளையும் நல்லுதவிகளையும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இந்த அவையின் தலைவர் அசரத் அவர்களே கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே சகோதரர்களே அருமையான தாய்மார்களே சகோதரிகளே வருங்கால சந்ததிகளே அல்லாஹு ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த அவையில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலீஹி செல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தரல் புரிவானாக வாழும் காலமெல்லாம் கண்மணி முகமது முஸ்தபா சல்லு அல்லாஹு அலிஹிவசல்லாம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத்துவல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹு வழிநடத்தி செல்வானாக உடலை விட்டும் ரூகு பிரிவதற்கு முன்னால் உயிரினம் மேலான கண்மணி முகம்மது முஸ்தபா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்பாக்கியத்தையும் மதீனா முனவரா சென்று மன்னர் மஹமூது முஸ்தபா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை பலமுறை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்திரல் புரிவானாக அருமையான சகோதரர்களே புனிதமான ஒரு அவை புனிதம் நிறைந்த இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹ் அவர்கள் அவர்களால் கோர்வை செய்யப்பட்டு கண்மணி முஹமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட சஹீஹுல் புகாரி ஹதீஸின் கிதாபு முழுவதையும் நிறைவாக ஓதி அதற்கு பின்னால் ஜைனி தெஹ்லான் ரதி அல்லாஹன் அவர்களுடைய புனிதமான அந்த துஆவை ஓத நாம் காத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக அருமையானவர்களே இந்த வருடம் அதற்கு முந்திய வருடம் என்று சில வருடங்களாக உடன்குடியை சார்ந்த என்னுடைய நெருங்கிய சகோதரர்கள் குறிப்பாக நான் மதிக்கக்கூடிய என்னுடைய அருமை அசரத் நூஹுமுயுத்தீன் அசரத் அவர்கள் துவா ஓத நீங்கள் வாருங்களேன் என்ற பொழுது அதற்கு நான் தகுதி இல்லை என்று இரண்டு வருடங்களாக ஒதுங்கினாலும் இப்பொழுது இமாமல்ல அலம் அபூஹனி பாரதி அல்லாஹ் வந்தவர்களிடத்தில் அவர்களுடைய மாணவர்கள் சொன்னதைப் போல நாம் ஒதுங்கினால் தகுதி இல்லாதவர்கள் இதில் ஏறி விடுவதற்கு வாய்ப்பு அமைந்து விடும் என்ற நிர்பந்தத்தால் நான் இங்கு வந்து நிற்கிறேன் அதற்கு தகுதி அல்ல நான் துவா செய்வதற்குரிய அந்தஸ்தில் நான் இல்லை அந்த தகுதியை அல்லாஹ் எனக்கு தருவானாக என்ற துவாவோடு நான் ஆரம்பிக்கின்றேன் அசரத் அவர்கள் இந்த மாலையை போட்டு இதை கலட்டாது நம்ம நாதாக்கள் இதை கலட்டுவதில்லை எனவே அவர்களுடைய சொல்லை ஏற்றுத்தான் இதை நான் போட்டிருக்கிறேன் அல்லாஹுத்தாலா இதை ஒரு கபூலான மஜிலிசாக ஏற்றுக்கொள்வானாக அருமையான சகோதரர்களே இங்க ஓதக்கூடியது ஆ ஓதுபவரும் அதை கேட்டு ஆமீன் என்று சொல்லுகிற நீங்களும் கூலியில் சமமானவர்கள் என்று நமது உயிரினும் மேலான முகம்மது முஸ்தபா நல்ல சப்தமாக நம்ம செலவாத் சொல்லணும் இந்த மஜிலிஸில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நீக்கக்கூடியதே செலவாத் கரைகளை போக்கக்கூடியது செலவாத் நம்மை ஆமீன் சொல்லுவதற்கும் துவா ஓதுவதற்கும் தகுதி உள்ளவர்களாக ஆக்குவது செலவாத் எனவே நம்ம சப்தமாக செலவாத்து சொல்லணும் செலவாத்தை கொண்டு அல்லாஹ் இந்த மஜிலிஸை பரிபூர்ணப்படுத்துவானாக கண்மணி முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் துவா ஓதுபவனும் ஆமீன் சொல்லுபவரும் கூலியில் சமமானவர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லை என்றார்கள் உயர்வு உன்னதமான கண்மணி முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் எனவே நாம் இப்போ துவா ஓதுவதற்கு அமர்ந்திருக்கின்றோம் எவ்வளவோ ஆக்கிரகங்கள் எவ்வளவோ அபிலாசைகள் எவ்வளவோ தேட்டங்கள் எவ்வளவோ கண்ணீர்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இவைகளை முன்னோக்கி வைத்து துவா ஓதுவதற்காக அமர்ந்திருக்கிறோம் துவா ஓத நான் அமர்ந்திருக்கிற கட்டத்தில் ஒருவர் என் கையை பிடித்து அசரத் அவுலாது பாக்கியத்துக்கு துவா செய்யுங்கள் என்று அழுது விடுகிறார் உலகத்தில் கிடைக்கிற பாக்கியங்களில் உயர்ந்த பாக்கியம் அவுலாது பாக்கியம் அல்லாஹ் எல்லோருக்கும் நிறைவாக தந்தரல் புரிவானார் அருமையானவர்களே அப்படி நாம் துவா கேட்பதற்கு அமர்ந்திருக்கிற இந்த கட்டத்தில் ஒன்றை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளை சிந்திக்க வேண்டாம் நான் யார் நான் எந்த அயோக்கியத்தனத்திற்கு சொந்தக்காரன் நான் எவ்வளவு பாவங்களை செய்தவன் நான் இந்த துவா மஜிலிசிலர் நான் கலந்து கொள்வதன் காரணத்தினால் அத்துணை பேருடைய துவாவையும் நான் வீணாக்கிவிட மாட்டேன் என்னை பரிசுத்தப்படுத்த போகிறேன் கண்ணுக்கு பார்வையத்தா காதுக்கு தா உடல் உறுப்புகளுக்கு இயக்கங்களை தா என்று அல்லாஹத்தில் கேட்கிற அதே கட்டத்தில் இந்த கண்ணை வைத்துட்டு இவ்வளவு காலம் ஹராமை பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் இன்னும் பார்வையத்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்க்க போகிறேன் என்ற பொருள் நமக்கு வேண்டாம் அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த கண்ணை நான் கழுகப் போகிறேன் இதயத்தை பரிசுத்தப்படுத்த போகிறேன் வாய்களை சுத்தப்படுத்த போகிறேன் என் கரங்கள் பரிசுத்தமாக போகிறது என் இதயங்கள் தூய்மையாக போகிறது என்ற கட்டத்தில் நான் இந்த துவாவை ஓத ஆரம்பிக்கிறேன் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துவோம் இனிமேல் நான் குடும்பங்களை பிரிந்து வாழ மாட்டேன் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன் கணவனாக இருந்தால் மனைவிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் மனைவி கணவனுக்கு பிள்ளை பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என் எஜமானனாகி அல்லாஹூக்கு நம் எஜமானனை காட்டி தந்த கண்மணி மஹமது முஸ்தபாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு நான் மாற்றம் செய்ய மாட்டேன் மாற்றம் செய்ய மாட்டேன் இனி நான் பரிசுத்தமாக போகிறேன் என்ற முறையில் இங்கே அமர்ந்திருங்கள் நம்ம துவாவை அல்லாஹ் அல்லாஹ கபூல் ஆக்குவான் மூன்று நிலைப்பாடுகள் ஒன்று கேட்ட துவாவை அப்படியே கபூலாக்குவான் இல்லையென்றால் அந்த துவாவிற்கு பகரமாக அல்லாஹு ஆலமீன் ஆகிரத்தில் கூலியை தரப்போகிறான் அல்லது நம்முடைய பலாய் முசீபத்துகளை நம்மை விட்டும் நீக்கப் போகிறான் நிச்சயம் மூன்றில் ஒன்று நமக்கு கிடைத்தே தீரும் காரணம் புகாரி சாதாரணமானதல்ல அருமையானவர்களே சஹீகுள் புகாரி சாதாரணமானதல்ல இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் புகாரியினுடைய ஒவ்வொரு ஹதீசையும் எழுதுகிற பொழுதெல்லாம் குளித்து ஒது செய்து காத்து தொழுது ஹதீஸை பதிவு செய்து படுத்துறங்குவார்கள் கண்மணி முகம்மது முஸ்தபாஹு அலிஹி வசல்லம் அவர்களை கனவில் பார்ப்பார்கள் என்றால் ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து தடவை ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து தடவை என் கண்மணி மக்கத்து நாதரை கனவில் கண்ட அந்த பூமானை வசீலாவாக ஆக்கி வைத்து துவா செய்யப் போகிறோம் வீணாக்க மாட்டான் புறம் தள்ள மாட்டான் இந்த துவாவை ஓதியவர் எழுதியவர்கள் கோர்வை செய்தவர்கள் ஜெயினி தஹ்லான்றது எல்லா கண்மணி நாயகத்தினுடைய பாசம் மிக்க பரம்பரையில் பிறந்த மக்காவின் தலை சிறந்த முஃப்தி அவர்கள் கோர்வை செய்த துவா புகாரிக்கு பின்னால் இதைத்தான் ஓத வேண்டும் என்று உலகம் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக தருவான் நாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லு அலி வசல்லம் அவர்கள் வலிமார்கள் நபிமார்கள் சித்தீக்கள் சாலிஹீன்களை வசீலாவாக அவர்களின் பொருட்டால் கேட்க போகிறோம் இல்லை இல்லை அவர்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி துவா செய்ய போகிறோம் வாருங்கள் நாயகமே எங்கள் மஜிலிசுக்கு வருகை தாருங்கள் நபிமார்களே ரசூல்மார்களே சித்தீகீன்களே இவர்களை வசீலாவாக்குகிறோம் என்றால் அவர்களை தாலா இந்த புனிதமான மஜிலிசில் ஹுலூராக்கி நம்முடைய துவாவை அல்லாஹ கபூலாக்குவானாக நிறைவான ஹதீசை மட்டும் இப்பொழுது ஓதி அதற்கு ஒரே ஒரு சி

وقولهم يوزن قال مجاهد القسطاس الأدل بالرومية ويقال القسط مصدر المقسط وهو العادل وأما القاسط فهو الجائر وبه قال حدثني أحمد بن إشكاب رضي الله عنه قال حدثنا محمد بن فليل رضي الله عنه عن عمر بن قعقاع رضي الله عنه عن أبي زرعة رضي الله عنه عن أبي هريرة رضى الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم كلمتان حبيبتان إلى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان. سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم அருமையானவர்களே நிறைவான இந்த ஹதீஸ் அபூ அபூஹுரீர் லாகு அன்பவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள் அபூஹுரீரதி லாகு அன்ஹு நேரடியா நம் முன்னால் வந்து நின்று கண்மணி முஹம்மது சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னதை போன்று இருக்கிறது அந்த ஹதீசை அபூஹுரீர் ஆஹு ஒன்பவர்களிடமிருந்து கற்ற அபுரல் நமக்கு சொல்லி தந்ததை போன்று இருக்கும் அப்படியே வந்த இமாம் புகாரி நாயகம் நேரடியாக நம் முன்னால் வந்து நின்று அருமை மக்களே கலிமத்தான் ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது விட்டுவிடாதீர்கள் உலகத்தில் தங்கம் வெள்ளியை தேடி நடக்கிறீர்களே மரகதம் மாணிக்கத்தை நோக்கி செல்லுகிறீர்களே வாருங்கள் ரெண்டு கலிமாக்கள் ரெண்டு கலிமாக்கள் இந்த கலிமாக்கள் சாதாரண வார்த்தைகள் அல்ல அகிலத்தை படைத்து ரட்சித்து காப்பாற்றக்கூடிய மன்னாதி மன்னனாகிய ரப்புல் ஆலமீனுக்கு பிடித்தமான வார்த்தைகள் அது மீசானை நிரப்பமாக்கக்கூடிய வார்த்தைகள் உலகத்தில் எந்த தராசாலும் நிற்க முடியாத வார்த்தைகள் சொல்வதற்கு நாவுக்கு லேசான வார்த்தைகள் எல்லா நேரங்களிலும் சொல்லலாம் இதயத்தை பரிசுத்தப்படுத்தலாம் பரிசுத்தமான அல்லாஹ் மக்களின் தேவையில்லாத அல்லாஹ் உறக்கம் போன்ற குறைபாடுகளை விட்டும் தேவையற்ற பரிசுத்தமான அல்லாஹ் அவனுடைய புகழை கொண்டே அவனை நான் பரிசுத்தம் ஆனவன் என்று நம்புகிறேன் ஸ்துதிக்கிறேன் போற்றுகிறேன் புகழ்கிறேன் சுபஹான் அல்லாஹி ஒரு வார்த்தை சுபஹான் அல்லாஹில் அலீயம் இன்னொரு வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது காரணம் என்ன அல்லாஹு மகத்துவமானவன் என்று இரண்டாவது வார்த்தை முதல் வார்த்தை அல்லாஹுடைய புகழை கொண்டு புகழ்கிறேன் என்று முதல் வார்த்தை அல்லாஹு நிரப்பமாக்கி தருவானாக நேரம் சுருக்கமாக இருப்பதின் காரணத்தினால் துவாவிற்கு செல்வோம் எல்லா நேரங்களிலும் செலவாத்தை ஓதுங்கள் பஸ்ஸில் அமர்ந்தால் செலவாத்தை ஓதுங்கள் எங்காவது நடந்தால் செலவாத்தை ஓதுங்கள் சேர்த்து இந்த சுபஹான் அல்லாஹியோ மறந்து விடாதீர்கள் ஓதி முடிச்சிட்டா ஒரு மரகதம் கையில கிடச்சத மாதிரி இன்னொரு தடவை ஓதினால் மாணிக்கத்தை பெற்றதை மாதிரி மீண்டும் ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை புதுப்பித்தால் அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாது நாளை கியாமத்தில் தெரியும் எனவே ஓதுவோம் மீசான் என்பது ஒரு தராசு அதில் நம்முடைய அமல்களை கொண்டல்ல நம்முடைய அமல்களை கொண்டல்ல அல்லாஹுடைய கருணையை கொண்டு கண்மணி முகம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய புனிதமான ஷஃபாத்தை கொண்டு மீசானில் நம்முடைய நன்மைகளை அல்லாஹ் நிறைவாக்கி தருவானாக உயர்வாக்கி தருவானாக என்ற எண்ணத்தோடு துவா செய்கிறேன் பல்வேறு மக்கள் துவாவை கொண்டு வசியச் செய்துள்ளார்கள் பல தேவைகள் எல்லாவற்றையும் கேட்போம் எல்லாவற்றுக்கும் ஆமீன் சொல்லுவோம் சடைவில்லாமல் சொல்லுவோம் கேட்பவன் நாம் யாரிடத்தில் கேட்கிறோமோ அந்த ரப்புல் ஆலமீன் அவன் சடைவில்லாதவன் நாம் சடைவடைய வேண்டாம் அல்லாஹ் தருவான் என்ற நீயத்தோடு தயவு செய்து பரிசுத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஈமானை உறுதியாக்கிக் கொண்டு ரசூலை ஆயுதமாக்கி கொண்டு இஷ்கே ரசூலில் இருந்து கொண்டு தௌபாவை தௌபாவை கையில் எடுத்து அயோக்கியத்தனங்களை தூராக்கிது ஆச்சைவோம் அல்லாஹ் நம்முடைய தோவை கபூலாக்கி அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாக